அண்ணாவின் இதயக்கனியாக தலைவர் கொள்கைகளை மக்களுக்கு நிறைவேற்றுவதற்காக இயக்கத்தை தொடங்கினார். அவர் வழியில் நாங்களும் அண்ணாவினுடைய நினைவு நாளில் அவரை வணங்குகிறோம். அம்மா, ஒரு சின்ன கேள்விமா, அண்ணாவின் நினைவு நாள்ல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னம்மா? ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இன்னமும் அதிமுகவுல அதிமுக உங்க கைக்கு வர மாதிரி எதுவும் தெரியல, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கம்மா? நிச்சயமா தலைவர் மற்றும் அம்மாவின் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஆதரவோடு வெற்றி பெறுவார்கள். உங்க கைக்கு அதிமுக எப்போ வரும் நினைக்கிறீங்கம்மா? நிச்சயமா விரைவில் நடக்கும். பாஜக வந்து கூட்டிலிருந்து வெளியிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்கம்மா, வெறும் தனித்து போட்டிடுறாங்க பிஜேபி. இதை நீங்க எப்படிமா பாக்குறீங்க? ஏன்னா அதிமுகவுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் கூட இவங்க வெளியே வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அதை எப்படிமா பாக்குறீங்க? அதிமுக தலைவர்கள் கூட நயனார் நாகேந்திரன் கடுமையா விமர்சிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டணி பிரிஞ்சிருக்கு. இது தொடருமா? அதிமுக வந்து தனிப்பெரும் செல்வா கூட உங்க கைக்கு மீண்டும் வரும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அம்மாவின் ஆட்சியை நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மத்திய பாஜக கூட இணக்கமா போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த பிரிவு தொடரும் நினைக்கிறீங்களாமா? என்னை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரையும் நினைத்து செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவித்தோம் என்று ஒரு தலைமை செயல்படக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா நான் புறப்பட்டு மக்களை எல்லாம் சந்திப்பேன். இப்போ இடையில திரும்ப கொரோனாங்கிறதுனால திரும்ப லாக்டவுன் போட்டிருந்தாங்க, இப்போ இந்த தேர்தல் வேற வந்திருக்கு, அதன் பிறகு நிச்சயம் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்வேன், சென்று மக்களை சந்திப்பேன். அம்மாவின் வழியை பின்பற்றுபவர்கள் யாராக இருந்தாலும், இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்றது, யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த எட்டு மாத காலத்திலேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நிச்சயம் நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.